இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா அல்லது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு போராட்டமா என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நம்முடைய ஆசிரியர் தலைமையில் சிதம்பரத்தில் இருக்கிற கோயில் யாருக்கு சொந்தம் என்கிற அங்கே ஒரு மாநாடு, அங்கெல்லாம் போய் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. மிக வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடந்து நல்ல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். இந்த குலக்கல்வி முறைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அடுத்து இன்னும் நிறைய நடத்த வேண்டியது, இயக்கம் நடத்த வேண்டியது நிரம்ப இருக்கிறது. இங்கே இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் குறித்து பேசிய பலரும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை குறிப்பிட்டு, அவர் கொண்டு வந்த குலக்கல்வி முறையை குறிப்பிட்டு, அதே போன்றுதான் இதுவும் என்று இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். அது உண்மைதான் என்றாலும் ராஜாஜி ஒரு நேர்மையான மனிதர். அவருடைய கொள்கையில் நமக்கு முரண்பாடு உண்டு. அவருடைய கொள்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது. வெளிப்படையானவர், பகிரங்கமாக பேசக்கூடியவர், ஒளிவு மறைவு கிடையாது. அவர் பகிரங்கமாக சொன்னார் குலக்கல்வி முறைன்னு. ஏற்றுக்க முடியவில்லை என்று சொன்ன பிறகு நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா செய்தார். இன்றைக்கு இருக்கிற மோடி வெளிப்படையாக பேசவும் மாட்டார். நீங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் ராஜினாமாவும் செய்ய மாட்டார். அதான் அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். நேர்மை தேவை. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் நேர்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு ஓராண்டு காலத்திற்கு முன்னதாகவே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். எல்லா ஏடுகளிலும் செய்தி வந்தது. ஏன்னா தினசரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. மாணவர்கள் விடுமுறை நாட்களில் தங்களுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்து பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார். இது யாராச்சும் எதிர்ப்பாங்களா? நல்லது சொல்கிறாரு. பெற்றோர்களுக்கு குழந்தைகளை உதவியாக இருக்க சொல்கிறார். பிரதமரே சொல்கிறார் அப்படித்தான் அதை ஆதரிப்பார்கள். பல கூட்டங்களில், அதாவது அரங்க கூட்டங்களில் கேட்ட இப்படி சொல்கிறாரு மோடின்னா நல்லது தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்களே தவிர, இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்று அந்த உள்நோக்கத்தை அவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே சோவியத் சொன்னதை போல கடன் தரத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கூடிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னு சொல்லுவேன் தவிர, இந்த கடன் எதுக்கு கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படிங்கிறத விளங்க வைப்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு பயன்படும்? ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இது பயன்படும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இது நடைபெறுகிறது. இது தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல, நாடு முழுவதற்குமான ஒரு பொதுவான பிரச்சனை. இது நாடு முழுவதற்குரிய பிரச்சனை. இங்கே நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் வட மாநிலங்களில் சாத்தியமா நடக்குமா என்றால் கேள்விக்குறிதான். இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நானும் அகில இந்திய கட்சி தான், ஆனால் இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று என்னால் சொல்ல முடியாது. அப்போ இது மக்கள் மத்தியிலே ஒரு நோக்கம், ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய திட்டம். இந்த திட்டம் ரொம்ப நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் படிக்காதே, அவ்வளவுதான். படிக்காதே என்று நேரடியாக சொல்ல முடியாது. நீ படிக்கக்கூடாது, அதாவது குறிப்பிட்ட தொழிலை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடாது. அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த பட்டியலில் உள்ளவர்கள் தச்சர், குயவர், கொல்லர், பத்தர், செருப்பு தைப்பவர் என்று ஒரு குறிப்பிட்ட தொழில்களை சொல்லி அதில் உள்ளவர்களுக்கு கடன் என்று சொல்லுகிறார்கள். நேரடியான பதில் என்ன? நீ பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டாம், கல்லூரிக்கு போக வேண்டாம் என்பதுதான். படிப்பை நிறுத்திவிட்டால் எல்லாமும் முடிந்தது. எல்லோரும் முட்டாளாக இருந்தால் அவர்கள் சௌரியப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருக்கலாம். அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய பேர் அபாயங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ அபாயங்களை சந்திக்க இருக்கிறோம். சனாதானம் குறித்து நீண்ட நெடுங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மூட்டைப்பூச்சி கொசுவை ஒழிப்பது போல் சனாதானத்தை ஒழித்துவிடும் என்று இப்பொழுது அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சில வாரங்களுக்கு முன்பு பேசி பத்திரிகையில் வந்த செய்தியை நான் பார்த்தேன். மூட்டைப்பூச்சி கொசு ஒழிப்பது போல் ஒழித்து விட வேண்டும், அது விட முடியாதுன்னு சொல்லி. இப்போ 2ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் மற்றவர்களை ஒப்பிட்டு அவைகளை வந்து ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னார். நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கிற ஒரு செய்தி இந்த பேச்சு. காமராஜர் அரங்கத்தில் ஆற்றிய இந்த உரை, எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டதை போல, டெல்லியையே குலுக்கி கொண்டு இருக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா பேசுகிறார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார், மற்ற மத்திய அமைச்சர்கள் பேசுகிறார்கள், சங் பரிவார் அமைப்புகள் மிக கடுமையாக எதிர்த்து பேசுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார், காவிய உடை தரித்த சாமியார், இவன்னா சாமியாருக்கெல்லாம் பார்த்தா எல்லாம் முற்றிலும் துறந்தவர்கள் தான் சாமியார்கள். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, தலையை கொண்டாந்து கொடுத்தா 10 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி அதுவும் பத்திரிகைகளில் வந்திருக்குது. அதுக்கு வழக்கு போடுவாங்களா என்னன்னு தெரியல. உதயநிதி மேலே ஏராளமான காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. உதயநிதி மேலே வழக்கு போடு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மீது வழக்கு போட வேண்டிய நிலைமை ஏற்படும். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நாங்கள் ஆதரிக்கிறோம், பூகா கஷ்டம் கூட மாற்றாமல் அப்படியே ஆதரிக்கணும், எத்தனை வழக்கு வேணாலும் போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன, அதாவது திசை திருப்பக்கூடிய நடவடிக்கை. 2024 தேர்தல் இந்தியா கூட்டணி அமைத்த பிறகு நிலை தடுமாறி நிற்கிறார்கள். நமக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உறுதி செய்து கொண்டார்கள். அதிலிருந்து எப்படி மனைமாற்றம் செய்வது, இந்து மதத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் என்று பேசுகிறார்கள். இந்தியா என்கிற பெயர் வைத்த காரணத்தினால் இப்பொழுது நாட்டிற்கு பாரத் என பெயரை மாற்றுகிறார்கள். 2016 உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த பெயரை வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது ஏதோ வெறும் பெயர் மாற்றமாக நான் கருதவில்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது தொடக்கம் இந்த பெயர். அகண்ட பாரத்தை நோக்கி செல்கிறார்கள். இது வெறும் பாரத் என்கிற பெயர் இந்தியாங்கிற கூட்டணிக்காக வைத்து விட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அகண்ட பாரத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அவங்களுடைய திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், மீண்டும் ஒரு 3வது உலக போருக்கு இந்தியாவை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். மத ரீதியாக 3வது உலக போருக்கு, 2வது உலக போரை ஹிட்லர் நடத்தி முடித்து விட்டான், கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான், அவனது முடிவு என்னானது என்பது வேறு விஷயம். ஆனால் அதை போன்று இந்தியாவை, இந்தியாவோடு பாகிஸ்தானை, சீனாவை, தைவானை, இலங்கையை, மற்ற பிற நாடுகளை இணைத்து அகண்ட பாரதம் அமைப்போம், அதுதான் உண்மையான இந்தியா, அதுதான் உண்மையான பாரதம், இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நோக்கி அவர்கள் ஒன்று ஒன்றாக நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொன்றாக நகர்த்துகிற பொழுது முட்டாள்கள் நிறைய தேவை. எல்லோரும் படித்து அறிவாளி ஆகிவிட்டால், விவரம் தெரிந்து விட்டால் அவருடைய அஜெண்டாவை நிறைவேற்ற முடியாது, அது சாத்தியம் அல்ல. ஆகவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த பேர் அபாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிய வைப்பதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதோ 2024 தேர்தலில் தோற்கடிப்போம் என்பது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்னது மாதிரியே நான் சொல்றேன், முற்றிலுமாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் அழிக்கப்பட வேண்டும், அது குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். அதுவரையில் இந்த போராட்டம் 2024 மட்டுமல்ல, 24 பிறகும் தொடரும். 24 பிறகு இருப்பாங்கல்ல, தோத்து போனாலும் அவங்க இருப்பாங்கல்ல, அவர்கள் இருக்கிற வரையில் இந்த நாடு அமைதியாக இருக்காது, அமைதியாக இருக்க முடியாது. மத கலவரங்களும் ஜாதிய கலவரங்களும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும். என்ன, அதன் மூலமாகத்தான் அவர்கள் ஆதாயம் பெறுகிறார்கள். குஜராத்தில் கலகத்தை ஏற்படுத்தினார்கள், ஓத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பயன்படுத்தி கலகத்தை ஏற்படுத்தி அந்த மாநிலத்தை தங்களது மாநிலமாக மாற்றிக்கொண்டார்கள். இப்பொழுது மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அடுத்தது அரியணா எரிய தொடங்கி இருக்கிறது. இப்படி நாடு முழுவதும் கலவரங்களை உருவாக்கி மத ரீதியாக மக்களை மோதச் செய்து, ஜாதிய ரீதியாக மக்களை மோதச் செய்து, தங்களுடைய குறுகிய அற்பத்தனமான அரசியலை நிறைவேற்றிக் கொள்வதற்குள்ள முயற்சியை ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய அரசியல் பிரிவான பாரதிய ஜனதாவும் மேற்கொண்டிருக்கிற இந்த அபாயத்தை உணர்ந்து, இந்த அபாயத்திற்கு எதிராக நாடு காக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால், ஜனநாயகத்தில் இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஜனநாயகத்தில் இவருக்கு நம்பிக்கை இருக்குமையானால் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக என்ன சொல்கிறார்கள், தலையை கொண்டு வா 10 கோடி தருகிறேன் என்று சொன்னார்கள். காந்திய கருத்தில் மாறுபட்டு இருப்பார்களேயானால் அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை சொல்ல வேண்டும், அதற்கு மாறாக சுட்டுக் கொண்டார்கள். ஏனென்றால் ஜனநாயகத்தின் மீதோ விவாதத்தின் மீதோ இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஜனநாயகத்தின் மீதும் விவாதத்தின் மீதும் நம்பிக்கை இருக்குமையானால் நாட்டினுடைய பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வருவார், விவாதங்களுக்கு பதிலளிப்பார். ஜனநாயகத்திலும் நம்பிக்கை கிடையாது, விவாதங்களின் மூலமாக, ஆக்கபூர்வமான விவாதங்களின் மூலமாக முடிவெடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும், கேட்கவில்லை என்றால் உங்கள் உயிர் இருக்காது என்பதுதான் அவருடைய பதிலாக தொடக்கத்தில் இருந்து இருக்கிறது.
காந்தி படுகொலைகள் தொடங்கி இன்று வரையில் அது தொடர்கிறது. ஆகவே ஒரு வன்முறை கூட்டம், ஜனநாயகத்தில் நம்பிக்கை அற்ற ஒரு கூட்டம் எப்படியோ தட்டு தடுமாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறையை பயன்படுத்தி குறைவான வாக்குகளை பெற்று அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். அந்த வெற்றியை தங்களுக்கு சாதமாக்கி கொண்டு தங்களுடைய சொந்த நோக்கத்தை, சொந்த அஜெண்டாவை நிறைவேற்றத்திற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிற இந்த அபாயத்தை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு போர் புரிந்து வெற்றி காண வேண்டும். நன்றி, வணக்கம்.